கருத்து வேறுபாடு என்பது பகைமை அல்ல. காந்திஜி சொன்னார், பகைமை என்பது வேறு, கருத்து வேறுபாடு என்பது வேறு. நான் நிறைய பேர் 64,000 பேர் பிபிஎம் மினிஸ்டராக இருக்கின்ற போது போட்டு விட்டுருக்கேன், போட்டு எல்லாரும் இன்னைக்காரன் உனக்கான எம்ஜிஆர் ரொம்ப வேண்டியவரா. எம்ஜிஆர் மறைந்து விட்டார், ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து விட்டார் கலைஞர். ஜெயலலிதா மறந்து மறைந்த பொழுது கண்ணீர் விட்டவர் தலைவர் கலைஞர். அரசியல் நாகரிகம் தெரிந்தவர் அவர். தமிழுக்கும் அமதென்று பேர். அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன நினைவுகளை போற்றி, நம்முடைய ஐயா அவர்களின் 89 வயது முடிந்து 90 வயதில் அடியெடுத்து வைக்கின்ற அந்த நிகழ்வினை போற்றி, எனக்கு முன்னாலே உரையாற்றிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் சுப வீரபாண்டியன் அவர்களே, ஐயா சந்தோஷம் அவர்களே, 120 வள்ளுவன் சிலைகளை உலகெங்கும் நிறுவிய பெருமைக்குரியவர் ஐயா அவர்களே, வருகை வந்திருக்கின்ற அவை நடராஜன் அவர்களுடைய புதல்வர், அருந்தோ புதல்வர், அருமைக்குரிய தமிழ் வளர்ச்சி குழு செயலர், அருமைக்குரிய இயக்குனர், பெரிய நண்பர் அருள் அவர்களே, மற்றும் அறிஞர் பெருமக்களே, கவிஞர்களே, கவிஞர் ரவிபாரதி அவர்களே, வழக்கறிஞர் சிவகுமார் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெருங்கவிக்கோ வாமு சே அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். அவர் நோபல் தவம் என்ற ஒரு நூலை இன்றைக்கு நம்மிடத்திலே வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். நோபல் தவம் 1 என்பது 2000 வெளியிடப்பட்டது என்று நினைக்கின்றேன். இப்பொழுது 24 கழித்து நோபல் தவம் 2 என்ற நூலை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய தொகுதியிலே பிறந்தவர். முதுகுளத்தூர் என்பது மிகவும் பின்தங்கிய தொகுதி. அதிலேயே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நானும் வந்திருக்கிறேன். அந்த தொகுதியிலே 973 கோடி ரூபாய்க்கு வேலைகள் நடக்கிறது. நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அருமை பெருமைகளினுடைய விளைவாக பல்வேறு புறவழிச்சாலைகள் இன்றைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஏறத்தாழ 14 தேர்தல் நிலையிலே நின்றிருக்கிறேன். நான் 10 தேர்தலில் வென்றிருக்கிறேன், 14 தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறேன். கலைஞர் காலையில் ரெட்டலை கோட்டு போன என்று ரஜினிகாந்த் சொன்னார், சாயங்காலம் அவருடைய சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். கலைஞர் அந்த அளவிற்கு ஒரு பெருந்தன்மை படைத்த ஒரு மாபெரும் தலைவர். இளையாங்குடியிலே என்னை சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்திவிட்டு சொன்னார், உனக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்று. 21,000 வெற்றி பெற்றேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார். பட்ஜெட் கூட்டு வருகிறது, நீ தான் பேச வேண்டும். ஆனால் 2006 நானும் அண்ணன் நேர்வர்களும் மாநாடு திருச்சியில் நடத்தி, மிகப்பெரிய மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடத்தினோம். அவர் கலைஞர் கேட்டுக்கொண்டார், அவருடைய உத்தரவு கிடங்க நடத்தப்பட்டது. இல்லை காத்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் உரையாற்றட்டும் என்று நான் சொன்னேன். இல்லை நீனே சொல்லு, நீனே பேசு என்று அறிவாலயத்தில் வற்புறுத்தி சொன்னேன். சரி என்று நான் பேச, நான் என்ன பேசட்டும் என்று அவர்கிட்ட கேட்டேன். பட்ஜெட்டை பற்றி பேசுவேன், பட்ஜெட்டை பற்றி நான் பேசுகிறேன், ஏதாவது சொல்ல வேண்டுமே சட்டமன்றத்தில் என்று சொல்லும் பொழுது, பொங்கலை பற்றி சொல்லு என்று பெருமையாக சொன்னார். பொங்கலை பற்றி என்ன சொல்வது என்று நான் கேட்டேன். அப்பொழுது சொன்னார், முட்டுகின்ற மார்க்கெட்டுக்கும் பொங்கல் உண்டு, அதை பிடிக்க தோல் தட்டுகின்ற வீரனுக்கும் பொங்கல் உண்டு என்று சொல்லியா என்று யதார்த்தமாக அவருடைய சிந்தனையை ஓட்டங்கிறது என்பது நமது அவர் வேறு. நான் அப்பொழுதுதான் கலைஞர் என்ற ஒரு மிகப்பெரிய பன்முகத்தின்ற ஒரு தலைவனை நான் பார்த்தேன். இவரோடு நான் பழகியது 3 ஆண்டு காலம். மிக மிக எளிய முறையிலே மிக மிக அருமையாக வைத்துக் கொள்வார். அதே போல தான் நம்முடைய தளபதியார் அவர்களும். அவரோடு 55 காலம் அரசியல் பயணம் மேற்கொண்டவர். பல்வேறு கட்டங்களிலே தலைவரோடு இருந்து அவருடைய அனுபவங்களை, அவருடைய அரசியல் உணர்வுகளை, அவருடைய ஆட்சித்திறனை பற்றி அறிந்து கொண்டவர்.
இன்றைக்கு முதல்வராக நம்மிடத்திலே வந்திருக்கிறார். எல்லா சமுதாயத்தாலும் மதிக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவர். ஆகவே தான் இன்றைக்கு திராவிட இயக்கம் என்பது அவர் பின்னாடி இருக்கிறது. இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் இங்கே சொன்னார்கள், கருத்து வேறுபாடு என்பது வரும், கருத்து வேறுபாடு என்பது பகைமை அல்ல. காந்திஜி சொன்னார், பகைமை என்பது வேறு, கருத்து வேறுபாடு என்பது வேறு. அந்த கருத்து வேறுபாடு தான் அண்ணனிடத்திலே வந்திருக்கிறது. அதற்காக ஒரு கலைஞர் எதிர்த்தார் என்றால் அவருடைய நிலை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் கலைஞரை மிகவும் பாராட்டி பேசுகின்ற இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உணர்வுகளை நான் மதிக்கிறோம். இன்றைக்கு அந்த பெரிய மாபெரும் தலைவனுடைய மகனாக இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக நம்முடைய தளபதியார் அவர்கள் முதல்வராக வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய அண்ணன் பெருங்குவிக்கோ அவர்கள் முதுகுளத்தூர் எப்படி சிறப்படையுமோ அதை விட இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமும் அவர் பயணம் மேற்கொண்டவர். 50 நாட்கள் தொடர்ந்து நடந்தார் என்று பத்திரிகையில் படித்தேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தமிழுக்கு சொந்தக்காரர், தமிழ் மொழி உணர்வாளர், தமிழ் வாழ வேண்டும் என்று நினைப்பவர், அப்படிப்பட்டவர் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார். அவர் கலைமாமணி என்று பாராட்டுவதா, அல்லது திருவள்ளுவர் விருது பெற்றவர் என்று பாராட்டுவதா, அல்லது இத்தனத்தஞ்சி விருது பெற்றவர் என்று பாராட்டுவதா என்றெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவர். கோபக்காரர் என்று சொன்னார், இவர் என்ன உண்மை. நான் பல்வேறு துறைகளை பார்த்திருக்கேன். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கேன், நெடுஞ்சாலைத்துறையை பார்த்திருக்கிறேன், மின்சாரத்துறையை பார்த்திருக்கிறேன், போக்குவரத்துறையை பார்த்திருக்கிறேன், பிற்பட்டோர் நலத்துறையும் பார்த்திருக்கிறேன். காதி சிறப்பு நம்முடைய தலைவர் கலைஞர் தான் இந்த காதி நிர்வாகத்தையே சிறப்பாக ஆட்சி செய்தவர். அப்படிப்பட்ட துறையும் பார்த்திருக்கிறேன், இன்றைக்கு உயர்கல்வித்துறையும் பார்க்கிறேன். ஆகவே பதவி என்பது வரும்போகும், அதை பற்றி அவர் கவலைப்பட்டது கிடையாது. இன்றைக்கு நோபல் தவம் என்பதை சொன்னார் நம்முடைய அண்ணன் வீரபாண்டி அவர்கள் சொன்னார்கள். அந்த நோபல் தவம் என்பது அவருக்கு சிறப்பல்ல, அவரை கொடுத்தால் நோபல் தவறுத்திருக்க கொடுப்பவர்கள், நோபல் பரிசு கொடுப்பவர்களுக்கு தான் சிறப்பு. அவருடைய இந்த வயதிலும் அவர் இளைஞரைப் போல பணியாற்றுகின்ற அவருடைய மைந்தர்கள், இங்கே பேசியவர்கள், வரவேற்புரை ஆற்றியவர்கள், கந்தசாமியார் கல்லூரிய முதல்வராக இருக்கின்றவர்கள், நம்முடைய தமிழ் வளர்ச்சி குழுவினுடைய இயக்குநர் அவர்களுடைய செயலாளராக இருக்கின்ற அருளவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே பேசியதை நான் கேட்டேன். இவருக்கு இந்த ஒரு புதிது, நான் இந்த புதிய இந்த அறிஞர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி எனக்கு புதிது. ஆக பெருங்கவிக்கு அவர்கள் தமிழுக்காற்றிய தொண்டுகளை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு நோட்டீஸை கொடுத்தார். நான் மறுபடி பயணம் இந்த வயதில் நடக்கப் போகிறீர்களே, 90 வயதாகிறது என்று நான் கேட்டேன். இல்லை இல்லை, நான் இப்போ ஒரு 10 நாட்கள் தமிழ்நாட்டினுடைய மொழி முடுக்கெல்லாம் சென்று வரப்போகிறேன் என்று அவர் ஒரு பட்டியலை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆர்வம் மிக்க மிக்க ஒருவரை நான் பார்ப்பது என்பது எளிதல்ல, அவளை ரொம்ப எளிதாக பார்த்து விட முடியாது. ஆனால் கோபம் சொன்னார்கள், கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். அவர் கோபம் என்பது கொஞ்ச நேரத்தில் மறந்துவோம். என்னிடத்தே அவர் கோபித்திருக்கிறார். நான் போக்குவரத்துடைய அமைச்சராக இருந்த பொழுது சில காரியங்களை சொல்வார், ஒன்று ரெண்டு ஏதாவது அவருக்கான சொந்தமாக சொல்ல மாட்டார், எதையும் பெரிய கைவிட்டு பெற்றுக்கொண்டு சொல்வதெல்லாம் கிடையாது. இன்னும் யாருக்கு இதை செய்யுங்க என்று நான் நிறைய பேர் 64,000 பேர் இபிஎம் மினிஸ்டராக இருக்கின்ற போது போட்டு விட்டுருக்கேன், போட்டு எல்லாரும் எல்லோரும் பதவி என்பது உதவி செய்வதற்காகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. பதவி என்பது ஒரு பொறுப்பு கருவது என்பது 4 பேருக்கு உதவி செய்வதற்காக என்று நினைப்பவன் நான். கிட்டத்தட்ட 53 ஆண்டு கால அரசியலில் இருந்தாலும் கூட வெற்றி தோல்விகளை பற்றி கலைஞர் சொல்வார், அது என்னையா இருந்தது, நீனே ஒரு 1300 ரூபா ஒரு முதல்ல வந்து பூட்டு சின்னத்தில் நின்றேன் இளையாமுடியில். அப்புறம் சொன்னார் கலைஞரே, நீ பூட்டு சின்னத்தினால் நீ 1300 ரோட்டில் தோத்த, எங்கள் வீரபாண்டி யாரும் 27,500 ரோட்டில் தோத்துட்டாயா, நீ வந்து உதயசூரியன் இல்லையா என்று சொன்னார். அடுத்து உதயசூரியன் அதே தொகுதியில் நின்று 23,500 ஓட்டில் செய்தார். ஆக அவருடைய வாக்கு என்பது, உதயசூரியன் என்பது அனைத்து சமுதாயத்திற்கும் சொந்தமான ஒரு சின்னம், எல்லா மக்களும் அதை விரும்புவார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு அனைத்து மக்களும் விரும்புகின்ற ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திராவிட ஆட்சி கொள்கை பிடிப்புள்ள தலைவர் நம்முடைய தலைவர். எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் இருக்கிறார்கள், தமிழ் இந்தியாவிலே முதலமைச்சர் இருக்கிறார், அதனால் 86% பேர் விரும்புகின்ற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான். அவர்களுக்கு அவருடைய வாழ்த்து இன்றைக்கு
பாராட்டுகிறேன். நம்முடைய வாமு சேதராமன் அவர்களுக்கு, வாமுசே ஐயா அவர்களுடைய பேர் சொல்வது கூட நமக்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் அவர் நம்மை காட்டிலும் எங்களுக்கு குளஸ்டர் கிடையாது, சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, அது வேற. அது நம்முடைய பழக்க வழக்கம். அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னார்கள் சில நிகழ்வுகளை, ஒரு உடல்நிலை என்பது வயதை பொறுத்தல்ல, அவருடைய பழக்க வழக்கத்தை பொறுத்தவன்று தான் உயர்நிலை உடைய உடல்நிலை வறுமையை தவிர வயதை பொறுத்து வராது. ஆகவே அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய வாமுச ஐயா அவர்கள். அவருடைய அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர் தமிழ் கலைஞர் ஒரு தடவை சொன்னார், ஐயா தமிழ் என்று சத்தம் கேட்டால் வாழ்க என்று சொல்வார் என்று. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆர்வமிக்க ஒரு பெரியவருடைய வாழ்த்து நம்மை எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கிறது. அவருடைய நண்பர்கள் இங்கே பல பேர் வந்திருக்கிறீர்கள், அவருடைய வயது ஒட்டிய நண்பர்கள். இந்த காலத்தில் அவரை நினைவு கூற வேண்டும் என்று 90 வயதிலே அவர் இருந்தாலும் கூட இன்னும் நடைபயணம் போக வேண்டும் நினைக்கின்ற பொழுது எனக்கு கொஞ்சம் என்னையே அந்த வயசு நடக்க போகிறீங்கள என்று கேட்டால், இல்லை இல்லை நான் போ தமிழுக்காக கடைசி வரை உயிர் வாழ்ந்தேன் என்ற ஒரு பெருமையை சொன்னார். ஆனால் அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டியது இந்த அரசுடைய கடமை, அதை நம்மிடத்திலே முதல்வரிடத்திலே கலந்து பேசி ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் நான் செயல்படுவேன் என்பதை மாத்திரம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அவருடைய பிள்ளைகள் 5 பேர், 4 பையன்கள், 1 பெண் என்று நினைக்கிறேன். அவர்கள் நல்ல இடத்துல இருக்கிறார்கள். அவர் முதுகெலும்பு தொகுதி என்பது அவருடைய பிறந்த ஊர் வந்து எனக்கு தெரியும், அகத்தாரிப்பு பக்கத்தில். அங்கே தான் கார்மிக கோனார் மிக சிறப்பாக வாழ்ந்தவர், அகத்தாரிப்பில். அதற்கு பக்கத்து ஊரிலே ஐயா வந்தார், ஆண்டநாயகபுரம் அந்த ஊரிலே வாழ்ந்தவர். தமிழ் பணிக்காக எவ்வளவு நிதிகள் வேண்டுமானால் நான் இழக்க தயார் என்று வாழ்ந்தவர் நம்முடைய வாமுசா ஐயா அவர்கள். அவருடைய கட்டுரை, பயண காவியம், கவிதை, காவியம், அந்தாதி என்று அத்தனையும் நோபல் தொகை விரைவிலே கிடைக்க பாடியவர். அத்தனை நோபல் தவம் அத்தனை பேரும் விரைவில் கிடைக்க வேண்டும் என்று அவர் நோபல் தவம் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். பரிசு வேணுங்கிறக்க தவம் இருக்கிறார் அவருக்கு, நோபல் பரிசு. அவர் ஒருத்தர் சொன்னார், அவரை பற்றி இன்னும் தெரியவில்லை என்று. உலக அறிய உங்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும், வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இருந்த, அதாவது சில பேர் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், இறந்து போய்விடுகிறார்கள். பெரிய செல்வந்தர்கள்லாம் இருந்திருக்கார்கள், அவரோட பெயரெல்லாம் நிலைக்காது. நல்ல தலைவர்கள், நீங்கள் தமிழுக்காக தொண்டாற்றி இருக்கிறீர்கள், தமிழ் இருக்கின்றவரை உங்களுடைய புகழ் இருக்கும் என்பதை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த ஆட்சி என்பது நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. கலைஞர் ஒரு முறை என்னிடத்தில் சொல்வார், தனியாக கூப்பிடுவார், பேசுவார். நான் ஒரு முறை, நான் எம்ஜிஆரோடு இருந்தவன், 1972 உங்களை எதிர்த்தவன் என்று நான் சொன்னேன். அப்படி சொன்னார், என்னை காரணம் உனக்கு என்ன எம்ஜிஆர் ரொம்ப வேண்டியவரா என்று அன்போடு கேட்டார். 15 வயசு, நீ 15 வருஷம் தான் இருந்திருக்க, 1972 வரைக்கும். நான் அவரோடு 30 வருஷம் தான் பழக்கம், நாங்கள் 2 பேருக்கும். அவர் சினிமாவில் நடிக்கிறது வசனம் நான் தான் எழுதினேன், என் வசனத்தில் அவர் நடித்தார். ஏடே உன்னை விட எனக்கு நல்லா தெரியுமாப்பா, நீ வாப்பா என்று அன்போடு பேசுவார். அவர் வித்தியாசம் பார்த்து கிடையாது. நான் அவரிடத்தில் 3 ஆண்டுகளுக்கு அவரோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன். அவர் சொல்லுவார், அவரோடு கடைசி வரை இணைந்து பணியாற்ற முடியவில்லை என்ற அவர் வருத்தம்தான் இடத்துல இருந்தது. எம்ஜிஆர் மறைந்து விட்டார், ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து விட்டார் கலைஞர். ஜெயலலிதா மறைந்த பொழுது கண்ணீர் விட்டவர் தலைவர் கலைஞர். அரசியல் நாகரிகம் தெரிந்தவர் அவருடைய. அவரோடு பழகின்ற காலம் என்பது மிகப்பெரிய ஒரு அருமையான காலம். நாவலர் அவரை மதியாரையோடு பேசுவார். எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார், எங்களது தலைவர் கலைஞர் என்பதை தவிர வேறு வார்த்தை அவரை சொல்லிவிடாதீர்கள் என்று. நான் மாவட்ட செயலாக இருந்தபோது 9 ஆண்டுகள் இருந்தேன் அவரிடத்தில். அப்படின்னு சொல்லுவார், கட்சியில் பொருளாளர் வரைக்கும் வந்து பதவியில் வைத்தவன். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நம் நடத்துகின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து திராவிட இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கருத்து, அதான் சொன்னேன், கருத்து வேறுபாடு என்பது பகைமை அல்ல, பகைமை என்பது வேறு, கருத்து வேறுபாடு என்பது. கருத்து வேறுபாடுகளை பிரிந்தவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். சில பேர் பதவிக்காக கட்சி நடத்துகிறார்கள், அது வேறு. ஆனால் திராவிட இயக்கம் என்பது ஒன்றுதான். அது திராவிட முன்னேற்றக் கழகம் கொட்டுகின்ற முறையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் உருவான இயக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம். திகா அதனுடைய தாய்க்கழகம், அதனுடைய கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதிலேருந்து வந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அதிமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும்,
ஆகவே திராவிட இயக்கம் என்பது 88% மக்கள் வாழ்கின்ற ஒரு இயக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற 188% பேர் திராவிட மக்கள். அதில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், தான் ஆதி திராவிடர் மக்கள், பட்டியலின மக்கள், பெரு ஆந்தியர், சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பல்வேறு சமுதாய மக்கள் இருக்கிறார். அந்த துறைமையினிடத்தில் நான் இருக்கிறது. ஆகவே அதில் எல்லா சமுதாய மக்களும் வாழ்கிறார். ஆகவே தமிழ்நாடு என்பது ஒரு கூட்டு சமுதாய மக்கள் வாழ்கின்ற நாடு. இந்த நாட்டிலே நல்ல இயக்கம் உள்ள நம்முடைய கலைஞர் குடும்பம் என்பது கட்சிக்காக பாடுபட்ட குடும்பம். இப்போ தேர்தல் நடந்துச்சு ஈரோடில், அப்பொழுது நான் போயிருந்தேன். அங்கே ஒரு 20 நாள் இருந்தோம். இப்போ காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலில் இளங்கோ நின்றார். கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி கொடுத்தது. அப்பொழுது நான் பெரியார் வீட்டிற்கு சென்றிருக்கேன். அப்புறம் அந்த முன்னாடியெல்லாம் போயிருக்கேன், போனது கிடையாது. ஒரு நாள் போய் தந்தை பெரியார் வீட்டை போய் பார்ப்போம் என்ன. நான் பெரியார் மேல் மிகுந்த பற்று கொண்டவன். ஒரு படத்தில் கூட சத்யராஜ் தண்ணி அரைச்சிக்கிட்டு இருப்பார். எங்கே தண்ணி அரைக்கிறேன்னு கேட்பான். இல்லை இப்போ ஈரோடுக்கு தண்ணி மட்டும் பத்தலை இறைச்சிக்கிட்டு. இங்கேருந்து எப்படி ஈரோடுக்கு தண்ணி போகணும்? ஏன் பிண்டம் வைக்கும்போது போகுது, மேலே போகுது, அது மட்டும் போகலாமா என்று கேட்பார். அப்புறம் போகும்போது தண்ணியாக போகாது என்று. ஆகுது, உண்மையான உண்மை இது. அவர் கேட்பதெல்லாம் நியாயம். ஆகவே நம்முடைய பழக்க வழக்கம் வேறு என்பது அது வேறு. இன்றைக்கு பல பேர் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஆட்சி நடத்த வேண்டும் என்று அதுவல்ல. தமிழ்நாடு என்பது ஜாதியின் இன்றைக்குமே இடம் கொடுத்தது கிடையாது, மதத்திற்கும் இடம் கொடுத்தது கிடையாது. அங்கே வாழ்கின்ற கலைஞர் என்ன ஜாதி, எம்ஜிஆர் என்ன ஜாதி, ஜெயலலிதா என்ன ஜாதி, தளபதி தாலின் என்ன ஜாதி, ஜாதி அப்படிலாம் கிடையாது. அண்ணா என்ன ஜாதி, காமராஜர் நல்லவர், 9 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார், நேர்மையாக இருந்தார். அவருடைய சமுதாயம் தூக்கி பிடித்ததன் காரணமாகத்தான் அவர் தோற்கடிக்கப்பட்டார். இல்லை என்றால் அவரை தோற்கடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நியாயமான மனிதர் தான். ஆகவே திராவிட இயக்கம் இன்றைக்கும் ஆளுகிறது என்று சொன்னால் அது கலைஞரும், அவர் போட்ட வித்து, அண்ணா போட்ட வித்து, கலைஞர் போட்டு. அவர்கள் இருவருக்கும் இந்த நாடு இருக்கின்றவரை, நாம் இருக்கின்றவரை நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற, நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் பதவிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் போட்ட அந்த அடித்தளம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும். நம்முடைய பெருங்கோவிக்கு அவர்கள் 90 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார், இன்னும் வாழலாம். அவருடைய நல்ல குடும்பம், ஒரு படத்தில் ஒரு பாட்டு, ஒரு நல்ல குடும்பம் நல்ல மனைவி என்று. ஆகவே நல்ல குடும்பம் வேணும், நல்ல மனைவியும் வேணும். அந்த பெருமை அவருக்கு உண்டு. அவர் நல்ல மக்களை பெற்றிருக்கிறார். அவர்கள் முன்னின்று வாழ்த்துகின்றவர் எல்லாரும் தமிழ் பணி, அதான் அங்கே இருக்க சிறப்பு. இப்போ நாங்கள்லாம் இருக்கேன்னா எங்களுடைய பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் படித்தார், இப்போ பிஏ எம்பிஏ படித்தார், டாக்டர் படித்தாருன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அது வேறு. இன்று தமிழ் பணி ஆற்றுகின்ற அவர் குடும்பத்தாரை நான் வாழ்த்துகிறேன். அவர் நோபல் வரிசு பெறுது என்பது அவரை பற்றி தெரியாதவர்கள் வேண்டுமானால் அவரை பற்றி அறிந்திருக்கலாமே தவிர, அவருடைய உழைப்பு பண்பு என்பது மிகப்பெரிய தலைவர்களால் பாராட்டக்கூடியது. அதுவும் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டி இருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அண்ணாவிலிருந்து, கலைஞரிலிருந்து, திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தூணாக நம்முடைய ஐயா அவர்கள் விளங்குகிறார்கள். அவர்கள் நீடூடி வாழ்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி, அகவை 90 அடியெடுத்து வைக்கின்ற அவரை வாழ்த்துவோம், வணங்குவோம். நம்முடைய வீரவாணி என்ன சொன்னார், வயது கிடையாது வாழ்த்துவதற்கு என்று சொன்ன, வணங்குவதற்கு என்று சொன்னார். நான் வணங்க மாட்டேன், வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். அது உண்மைதான். வாழ்த்துவதற்கு வயது இல்லை, வாழ்த்த யார் வேணாலும் வாழ்த்தலாம், அதிலேயே வயது கிடையாது. ஆகவே நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்களும் வாழ்த்தலாம், நானும் வாழ்த்தலாம், இளைஞர்களும் வாழ்த்தலாம். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடைசி வரை அவருடைய தமிழ் தொண்டு தொடர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அவர் அன்போடு வாழ்த்தி, அவர் புகழ் வாழ்க, புகழ் வாழ்க, புகழ் வாழ்க என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியாரின் வரலாற்றையும் அவரின் தனித்தன்மைகளையும் நுட்பமாக விவரிக்கும் நூல் புரட்சியாளர் பெரியார், ஆசிரியர் முன்னாள் துணைவேந்தர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள். விலை ₹300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.